காலேஜ் முடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் அரியர்ஸ் இருந்தனால அப்ளை கூட பண்ண முடியலை காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் க்ளாஸ் கூட என்னால் அட்டன் பண்ண முடியலை நம்ம டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்கூல்லேயும் காலேஜ்லையும் ரொம்ப பெரிய டாப்பராக இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஆறாவது புக்குலேருந்து ஆரம்பிக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படிக்க போகிறீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்க போகிறீங்க தான் உங்களோட சக்ஸஸை கொடுக்கும் வணக்கம் என்னுடைய பேர் விக்னேஷ் எனக்கு ஏஜ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகுது என்னோட நேட்டிவ் மதுரை டிஸ்ட்ரிக் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த குரூப் ஃபோர் கவுன்சிலிங்கில் ஜூனியர் அஸ்டன்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மா கவர்மெண்டில் டீச்சரை ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் அண்ணன் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார் எனக்கு திருமணம் முடிந்து விட்டது எனக்கு ஒன்றரை வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்கு பேர் சிவானி நான் காலேஜ் ஃபைனலியில் படிச்சுட்டு இருக்கும்போதே பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் பட்டு காலேஜ் முடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் அரியர்ஸ் இருந்ததுனால என்னால் பேங்க் எக்ஸாமுக்கு அப்ளை கூட பண்ண முடியல அதே மாதிரி காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கிளாஸ் கூட என்னால் அட்டென்ட் பண்ண முடியலை ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது மூலமாக தான் ஃபஸ்ட்டு டிஎன்பிசி ஃபீல்டுக்குள்ளேயே என்னால் என்ட்ராக முடிஞ்சுது நான் ஆரம்பத்தில் பேங்கிங் எக்ஸாம்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் பட் அரியர்ஸ் இதனால் அதனால் பண்ண முடியலை ஸோ ஃபஸ்ட்டாக அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் டிஎன் நியூஎஸ்ஸர் போட பிசி கால்ஃபர் வந்தது ஸோ அந்த பிசி எக்ஸாம் எழுதுனே அதில் கிளியர் பண்ணிட்டேன் பட் அதில் என்னால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் என்னால் அதை கிளியர் பண்ண முடியலை அதுக்கப்புறமா எஸ்எஸ்சியில் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனில் எம்டிஎஸ்னு ஒரு எக்ஸாம் நடந்தது ஸோ அதில் ஃபஸ்ட்டு டயர் ஒன் கிளியர் பண்ணியிருந்தேன் பட் அதுலேயுமே என்னால் டயர் டூ அப்படிங்கிறது கிளியர் பண்ண முடியல ஸோ அப்போ அந்த டைமில் தான் என்னோட அரியர்ஸ் எல்லாமே க்ளியர் ஆச்சு ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்னோட அரியர் கிளியர் ஆனவுடனே ஃபஸ்ட்டு டிகிரி ஸ்டாண்டர்டில் ஒரு எக்ஸாம் கொடுக்கலாம் அப்படின்ற போது தான் டிஎன்பிசியில் குரூப் டூ எக்ஸாம் கொடுத்தேன் அந்த குரூப் டூ எக்ஸாமுமே பிரிலமினரி க்ளியர் ஆச்சு பட் அது மெயின்ஸ் வரையும் எழுதியிருந்தேன் பட்டு மெயின்ஸில் என்னால் க்ளியர் பண்ண முடியல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் தான் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன் நார்மலாக டிஎன்பிசி காம்படிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் கஷ்டமாக ஃபீல் பண்ணுற சப்ஜெக்ட் அப்படிங்கிறது மேக்ஸு பட் நான் இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தனால எனக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஒரு கொஸ்டின் பேப்பில் டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸ் இருக்குது அப்படின்னா சாலிடா டுவெண்ட்டி ஃபோர் ஈஸியாக கரெக்டாக வந்துடும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான சப்ஜெக்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி அது முக்கியமாக அந்த சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் எல்லாமே ரொம்ப பிடிச்சி படிக்க ஆரம்பித்தேன் நான் கஷ்டமாக ஃபீல் பண்ண சப்ஜெக்ட் அப்படிங்கிறது சயின்ஸு ஸோ சயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸு இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் சயின்ஸு மட்டும் தனியாக ஒரு நோட் மாதிரி போட்டு நானே என் கைப்பட எழுத ஆரம்பித்தேன் கொஞ்சம் நாளாக அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணனால எனக்கு சயின்ஸுங்கிறது ரொம்ப பிடிச்சமாகவே மாறிச்சு எனக்கு குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்ததும் ஒரு போஸ்டிங் ஒன்று கன்ஃபார்ம் அப்படின்றது தெரிஞ்சுது அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட நிறைய சஜஷன்ஸ் கேட்டிருந்தேன் நிறைய பேர் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு வந்து இனிஷியலாகவே போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அதையும் முக்கியமாக யூனிஃபார்ம் சர்வீஸ் மேலே கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் அதிகமாகவே இருந்தது ஆல்ரெடி பிசி எக்ஸாமில் பிசிக்கல் நான் ஃபெயில் ஆனதுனால அப்போ யூனிஃபார்ம் போடாமலேயே நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தனால இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் நான் ஃபஸ்ட்டு டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு மதுரையில் வந்து சென்னை ஐஏஎஸ் அகாடமி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரிஞ்சுது ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு நிறையா லூஸ் அண்ட் அரிகன் நிறையா புக்ஸை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் தான் சரி சார் வந்து சொன்னார் நீ டிஎன்பிசி தான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா மற்ற புக்ஸ் எதையும் தொடாத ஃபஸ்ட்டு நீ சமச்சீர் புக்கை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணு அதுக்கப்புறம் சரி சாரும் ஜேபி சாரும் கொடுத்த கைடன்ஸ் மூலமாக தான் எனக்கு டிஎன்பிசியில் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டேன் நம்ம டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் ரொம்ப பெரிய டாப்பராக இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது இங்கே டிஎன்பிஎஸ்சி தான் நீங்கள் படிக்க போகிறீங்கன்ற முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே சமைச்சர் புக்கு எல்லாத்துக்கும் ஒன்று தான் நீங்கள் ஆறாவது புக்லேருந்து ஆரம்பிக்கணும் ஸோ ஆறாவது புக்குலேருந்து நீங்கள் படிக்கணும் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படிக்க போகிறீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்க போகிறீங்க தான் உங்களோட சக்ஸஸை கொடுக்கும் ஸோ எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்